அதனுடைய தந்தை மீது வந்து பாலியல் புகார் கொடுத்துருக்கு. என்ன ஆதாரம்னா, இவர் வந்து பல பெண்களை வந்து பலாத்காரம் பண்ணிட்டாரு, மற்ற பெண்களுடைய தொடர்புனால எங்க அம்மா அவரை விட்டு போயிட்டாங்க, என்னுடைய தோழிதான் அவங்க, அவங்கள வந்து இவர் வந்து பலாத்காரம் பண்ணிட்டாரு, இவர் வந்து ஒரு காம குடும்பமா இருக்காரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தை மேல புகார் அளிச்சிருக்காரு. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விசித்திரமான வழக்கு. எந்த ஒரு பெண்ணுமே வந்து எந்த ஒரு பெண்ணும் வந்து தன்னுடைய தந்தை மேல எந்த பழியும் சொல்ல மாட்டான். அப்படி அதாவது பெண்கள் வந்து பெண் மகள் அனைவருமே தந்தையோட பாசமா இருப்பாங்க. ஆண் மகனாவது என்ன பண்ணுவோம்னா அப்பா மேல கோபத்தை இருப்பான், அடிப்பான் பிடிப்பான் எல்லாம் பண்ணுவான். அப்பேற்பட்ட ஒரு பெண் வந்து அதனுடைய தந்தை மீது வந்து பாலியல் புகார் கொடுத்துருக்கு. இது விசித்திரமான செய்தியா இல்லையா? நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த அந்த அந்த பிள்ளை பேர் வந்து சாணி, சானியா கிரேஸ்னு சொல்லி சொல்றாங்க அந்த பிள்ளை பேர். 24 வயசு ஆச்சு அந்த பிள்ளைக்கு வந்து. அந்த பிள்ளை என்ன பண்றாங்கன்னா 20 வயசுக்கு மேல ஆச்சு அந்த பிள்ளைக்கு, அவங்க வந்து மேஜர் ஆயிட்டாங்க. தன்னுடைய தந்தை வந்து வழக்கறிஞர் பாஸ்டர், ரெண்டு போர்வையில் என்ன பண்றாருன்னா மிகப்பெரிய சம்பவங்களை வந்து அரங்கேற்றி இருக்காரு. அவர் மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எங்க புகார் தர வேண்டிய இடம் வந்து உங்களுக்கு அங்க திருநெல்வேலி மாவட்டம், அதெல்லாம் விட்டுட்டு நேரம் எங்க வந்துட்டாங்க, டிஜிபிக்கே வந்துட்டாங்க. டிஜிபி வந்து புகார் கொடுத்துருக்காங்க, புகார் மனு கொடுத்து அவங்களுக்கு ஆதாரத்தையும் கொடுத்துருக்காங்க. என்ன ஆதாரம்னா, இவங்க வந்து பல பெண்களை வந்து பலாத்காரம் பண்ணிட்டாரு, குறிப்பா வந்து என்னுடைய தோழியே பலாத்காரம் பண்ணி ஒரு குழந்தைய கொடுத்தாரு, அந்த குழந்தைக்கு 8 வயசு ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி பகிரங்கமான புகார். இந்த மாதிரி புகார்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதாவது ஒரு பெண் வந்து தன்னுடைய தந்தை மேல புகார் தரக்கூடிய விஷயம்ன்றது நினைச்சு பார்க்க முடியாது. இந்த மாதிரி தொடர்ந்து என்ன பண்ணாரு, என்னுடைய தந்தையும் தாயாரும் வந்து காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. காதல் திருமணம் பண்ண பிற்பாடு அவர் வந்து அவருடைய மற்ற பெண்களுடைய தொடர்புனால எங்க அம்மா அவரை விட்டு போயிட்டாங்க, இப்ப வந்து அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. என்ன அவர் என்ன பண்ணிட்டாரு, என்ன வந்து அவங்கள படிக்க வச்சாரு. 20 வருஷமா என்னை படிக்க வைக்கும் போது நான் அவர் தொடர்பு இருக்கும்போதுதான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. அம்மா வந்து வெளிநாட்டுக்கு போனதுனால இப்ப நானும் அவங்க கூட போயிட்டேன், அதுக்கு அவரு ரொம்ப வசதியா போச்சு. அம்மா கூட நானும் போனதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, இங்க உள்ள பெண்கள் நிறைய பேரை வந்து பலாத்காரம் பண்ணியிருக்காரு. குறிப்பா வந்து அவங்க சொல்றாங்க டைவர்ஸ் கேட்கறதுக்கு வந்திருக்காங்க, வழக்கறிஞர்னால ஒரு ஃபேமிலி வந்து டைவர்ஸுக்கு வந்திருக்காங்க. அந்த ஃபேமிலியில் உள்ள ஒரு அந்த குழந்தைய வந்து இது வந்து பலாத்காரம் பண்ணிட்டு அந்த இளம் பெண்ணை, அம்மா அப்பாவுக்கு டைவர்ஸ் கேட்க ஒரு இளம் பெண் வந்திருக்குது, அது இந்த பெண்ணோட தோழின்னு சொல்லப்படுது. அவங்க சொல்றாங்க அவங்க என்னுடைய தோழிதான் அவங்க, அவங்கள வந்து வந்து பலாத்காரம் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர்ட்ட பணம் வாங்கிட்டு மோசடி பண்ணிருக்காரு, பல லட்சங்களை வாங்கிட்டு தராம இருக்காரு, நிறைய பேர்ட்ட மோசடி பண்ணிருக்காரு, இதுக்கு எல்லாமே என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பட்ட வருத்தனமா ஒரு புகார முன்வைக்கிறாப்புல ஊடகங்கள் முன்னாடி. எந்த ஒரு மகளும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, பட் அந்த மகள் துணிஞ்சு வந்திருக்காங்க. அப்ப அந்த அப்பா எவ்வளவு மோசமா இருப்பாருன்னு நீங்க புரிஞ்சிருக்க. இத்தனைக்கும் காரணம் என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பாவுக்கு வந்து எங்களுடைய மூதாதையர்கள் வந்து ரொம்ப ஆதரவு தராங்க, எங்களுடைய மூதாதையர்கள் வந்து நெல்லை மாவட்டத்துல வந்து பெரிய பலமா இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு ஒரு குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க, அவங்க ஆதரவோட இதெல்லாம் மறைச்சிட்டு இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம், ஒரே குடும்பம் தான், ஒரே குடும்பம். அவர் வழக்கறிஞர் பிளஸ் ஃபாதரா இருக்கலாம், பாதிரியரா இருக்கலாம், இந்த அம்மா சொல்றாங்க, இந்த வாலிபப்புல சொல்றாங்க. அதுவும் இல்லாம இந்த பிள்ளையும் அதே குடும்பத்துள்ளவங்க தான். அப்ப இந்த ஒரு எவ்வளவு ஒரு சம்பவங்களை அவங்க பார்த்துருந்தா அதை வந்து அவங்க வெளியே சொல்லுவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் பார்த்து நிருபர்கள் கேட்கறாங்க, இல்ல உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா, ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களான்னு கேட்கறாங்க. இந்த ஆதாரம்லாம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எல்லா ஆதாரமும் இருக்குன்றாப்ல, பெண்களை கல்யாணம் முடிச்ச ஆதாரம் போட்டோ இருக்குது, எல்லா ஆதாரமும் நான் வச்சு கையில வச்சிருக்கேன், கொடுத்துருக்காங்க டிஜிபி ஆபீஸ்ல. அவங்க டிஜிபி வந்து இப்போ மாவட்ட எஸ்பி அனுப்பிச்சிருக்காங்க, நெல்லை எஸ்பி அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க விசாரணை பண்ணி தண்டிக்கிறேன்னு இருக்காங்க. இதுல எனக்கு வந்து திருப்தி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த பொம்பளை சொல்றாங்க. இது வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்திடாத வழக்கு. எந்த ஒரு மகளுமே தந்தை மீது இவ்வளவு ஒரு பகிரங்கமான புகார் சொல்ல மாட்டாங்க. அப்போ பாருங்க, ஒரு 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 குடும்பத்துல வந்து ஒரு மனைவி கணவன் உறவுல விரிசல் ஏற்பட்டா என்ன நடக்குது பாத்தீங்களா? அதாவது வந்து மனைவி வந்து வெளிநாட்டு போயிட்டாங்க, கணவன் மட்டும்தான் இருக்காரு, இந்த பிள்ளை கூட படிச்சுட்டு அப்புறம் அந்த பிள்ளையும் அம்மா கூட போயிருச்சு. இவர் என்ன பண்ணாரு, அம்மாவும் குழந்தையும் இல்லையே, நம்ம பாட்டு நம்ம வந்து நம்ம உல்லாசவாதத்தை சுத்துவோம் அப்படின்னு உல்லாசவாதத்தை சுத்திருக்காரு.
இப்ப வந்து அவருடைய குழந்தைய அதை காமிச்சு கொடுத்துச்சு. வேற யாரும் வெளியில் உள்ள ஆட்கள்லாம் காமிச்சு கொடுக்கல. திருக்குறள் கேட்கிறாங்க, நீங்க வந்து நிக்கிறீங்க, பாதிக்கப்பட்ட பெண்கள் வரமாட்டாங்களா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து வர்றதுக்கு பயப்படுறாங்க, அவங்களாம் வந்து சொல்றதுக்கு பயப்படுறாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்கல்ல, சில பேர் தயங்குறாங்க, ஆனா என்னால பொறுக்க முடியல, என் மனசு கேட்க மாட்டிருக்கு, இவர் வந்து ஒரு காம கொடுமனா இருக்காரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தை மேல புகாரளிச்சிருக்காரு. இந்த புகார் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பாப்புறப்ப இருக்கு, சரிதா, நெல்லை மாவட்டத்தை உள்ள சேர்ந்தவர். ஆனா வந்து அவங்க இந்த சென்னையில வந்து புகாரளிச்சதுனால இந்த புகார் பரவலா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது போன்ற தந்தையர்களை வந்து மகள்கள்லாம் கண்டிக்கணும் போல தோணும், மகள்கள்லாம் கண்டிக்கணும் போல அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதாவது தந்தை தான் மகளையும் மகனையும் கண்டிப்பாங்க, இங்க வந்து மக வந்து தந்தையை கண்டிக்கிற அளவுக்கு காவல்துறையில புகார் கொடுத்தாங்க. இது போன்ற பல தகவல்களை நமது அடுத்த தொடரில் நாம் காண்போம். அதுவரை இப்பொழுது விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.